उपवीतिनमूर्ध्वभूण्ड्रवन्दम् त्रिजगत्पुण्यफलम् त्रिदण्डहस्तम् शरणागतस्वार्थवाहमीडे पिठयाते करिणम् पतिम् यतीनाम्। அசுக்குருபரம்பராயே நமஹ. நேத்தின பார்த்தோம் ஒரு அச்சேதனம், அதனுடைய சுரூபம் எப்படிப்பட்டது, அதனுடைய சுபாவம் எப்படிப்பட்டது, அதை காட்டிலும் விலட்சணமா இருக்கிறவன் பிரத்யேகாத்மாவான ஜீவன். அவன் சுரூபம் எப்படிப்பட்டது, அவனுடைய சுபாவம் எப்படிப்பட்டது, ஞானைகாகாரமாகவும் ஞான குணகனாகவும் இருக்கிறவன் இவன். ஞானமே இல்லாதது இந்த அச்சேதனமான வஸ்து, ஆக அதை காட்டிலும் இவன் விலக்ஷணன். அந்த அச்சேதனமான வஸ்துவுக்கு ஆத்மாவாக ஜீவாத்மா இருக்கிறான் அப்படிங்கிறத நேற்று பார்த்தோம். அதன் பேர்ல இப்ப இந்த ஜீவாத்மாவை காட்டிலும் பரமாத்மா விலக்ஷணமானவன். ஏன் அவன் பரமாத்மா விலட்சணமானவன் அப்படின்னு இப்ப சாதிக்க போற. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம், ஜீவன் மூணு விதமா இருப்பான். பத்தனா இருப்பான், முக்தனாக இருப்பான், நித்தியனாக இருப்பான். ஆக பத்த ஜீவன் என்ன, முக்த ஜீவன் என்ன, நித்திய ஜீவன் என்ன? பத்தன் சம்சாரி, முக்தன் சம்சாரத்திலேருந்து முக்தி அடைந்தவன். அவனுக்கு பூர்வாவதி உண்டு, உத்தரவாதி கிடையாது. அதாவது என்னைக்கு இங்கிருந்து கிளம்பி போறானோ அன்னிலிருந்து அவன் முக்தனாகிறான். அதுக்கு முன்னாடி பிறந்தான் சம்சாரி, அதனால பூர்வாவதி இருக்கு, உத்தரவாதி கிடையாது. எப்பொழுதும் முக்தனாகவே எழுந்துள்ள இருப்பான் பரமபதத்துல. அதனால அவனுக்கு ரொம்ப விசேஷமானது அது. அந்த முக்தாத்மா என்ன? அதுக்கப்புறம் நித்தியம், எப்பொழுதுமே பெருமான மாதிரி சவை சைவையே நித்திய நிர்தோஷகந்தா அப்படின்னு சொன்ன மாதிரி எப்பொழுதும் தோஷமே இல்லாதவன். ஒரே ஒரு இது என்ன அப்படின்னாக்கா, பகவானுக்கு அடங்கி இருப்பான் பகவத் அதீனமாக பராதீன. சுவாமி தேசிகன் வந்து இந்த சுவாபாவிக சப்தத்துக்கு அர்த்தம் பண்ணச்ச நிருபாதிகத்துவம் அனன்யாதீனத்துவம் அப்படின்னு ரெண்டு அர்த்தம் சாய்க்கிறார். சுவாபாவிக சத்துவத்துக்கு நிருபாதிகத்துவம்னாக்கா முக்தாத்மா அதுல இருந்து வியாவர்த்தன், ஏன்னா அவனுக்கு உபாதி இருக்கு. முதல்ல சம்சாரியா இருந்தான், அதன் பிறகு அவன் முக்தனா மாறிட்டான். அதனால அவனுக்கு இது பூர்வாவதி இருக்குது, நிருபாதிகத்துவம் இல்லை. எப்பொழுதும் அவன் சுத்தாத்மாவா இல்லை, ஆரம்பத்தை சம்சாரிதான், அனாதியா சம்சாரியா மாட்டின் முழிக்கிறான். அதன் பிறகுதான் அவன் முக்தனா மாறுறான். அதனால அவனுக்கு நிருபாதிகத்துவம் கிடையாது. ஆகவே இந்த சுவாபாவிக சத்தத்துல சொல்லப்பட்ட நிருபாதிகத்துவன்ற குணத்தினால முக்தாத்மா கிட்ட இருந்து பகவான் விலட்சணமானவன். அப்புறம் அனன்யாதீனத்துவம் சொன்னதுனால நித்திய சூரிகளை காட்டிலும் விலட்சணமானவன். ஏன் அப்படின்னாக்க, பகவான் அனன்யாதீனன், இன்னொருத்தருக்கு அதீனமே கிடையாது. ஆனால் நித்து சூரிகள் அப்படி இல்லை, எம்பெருமானுக்கு அதீனமாகவே இருக்கார். எம்ப அதையும் சாய்க்க போற இப்போ. அதனால எம்பெருமானுக்கு அதீனமாகவே இருக்கிறதுனால நித்து சூரியலை காற்றிடும் விலட்சணமானவன். தஸ்மாத் பத்தாத்து முக்தாத்து நித்யாச்ச, பத்த ஜீவனை காற்றிடும், முக்த ஜீவனை காற்றிடும், நித்திய ஜீவனை காட்டிடும், நித்திய சூரிகளை காட்டிடும். நிகழஹேய பர்த்தனீகதை, ஏன் அவன் லட்சணமானவன் அப்படின்னா, நிகழஹேய பர்த்தனீகதையா மங்கள ஸ்லோகத்துல சொன்ன ஹதாசேஷாவத்தியா அப்படின்னு சொல்ல. அதனால நிகழஹேய பர்த்தனீகத்துவம், தோஷமற்ற தன்மை அவனுக்கு எப்பொழுதும் இருக்கு. எப்பொழுதும் தோஷமற்ற தன்மை இருக்கிறதுனால அவன் நிகழஹேய பர்த்தனீகன். அது உண்டு இருந்தா போறாது, கல்யாணிக தானத்துவமும் முக்கியம். தோஷமற்ற தன்மை இருக்கு, தோஷமே இல்லாதது சிலதெல்லாம் இருக்கும், ஆனால் அதுல விசேஷம் ஒண்ணுமே இருக்காது. விசேஷம் ஒண்ணுமே இல்லாம தோஷம் உண்டு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்ன என்ன பிரயோஜனம்? தோஷமும் பைத்தியம் எல்லாம் போறது, பைத்தியத்துக்கு தோஷம் இருக்காது பைத்தியத்துக்கிட்ட. அது பைத்தியம் ஏதோ பைத்தியம் போறது, அதனால நமக்கு உபத்திரவம் இருக்காது, அதனால தோஷம் இல்லை.
ஆனா அதுகிட்ட என்ன குணம் இருக்கு? அது நமக்கு எப்படி நமக்கு அனுகூலமா இருக்க முடியும்? அதனால தோஷமற்ற தன்மை இருந்தாலும் குணத்துவம் இருக்கணும், நல்ல குணங்களோட சேர்ந்து இருக்கணும். இது ரெண்டு இருந்தாதான் சுரூபம் சுபாவம்லாம் பூர்த்தி ஆகும். எம்பெருமான் அப்படிப்பட்டவன், ஹயப்பிரத்தனேகனாகவும் கல்யாணேகிதானதாகவும் இருப்பான். இது ஒரு ரெண்டு ஹேது. இந்த பத்த ஜீவனை காட்டிலும் முக்த ஜீவனை காட்டிலும் நித்திய ஜீவனை காட்டிலும் விலட்சணமானவன் அப்படின்றதுக்கு. இதுல நிகழ்கைய பிரச்சனைக்கு கல்யாணிகிதானத்துன்றது பத்த ஜீவனை வியாபத்தி பண்ணிடுறோம். பத்த ஜீவனை காட்டிலும் எம்பெருமான் சர்வாத்மா இதுவானவன். அப்புறம் சர்வாவஸ்தித வியாபகத்தையா அப்படின்னு ஒண்ணு இருக்கு. எந்த நிலையில இருந்தாலும் சரி, சேதனமோ அச்சேதனமோ, இந்த ஜென்மாவில நாம எல்லாரும் ஸ்ரீவைஷ்ணவாலா பிறந்திருக்கோம். நல்ல ஜாதி, நல்ல ஜென்மா, நல்ல குலம், நல்ல வம்சத்துல பிறந்து நல்ல ஞானம் எல்லாம் நமக்கு இருக்கு. இது இப்படிப்பட்ட தசை, இந்த நிலை இப்போ. ஆனால் கோடி கோடி ஜென்மாக்கள் எடுத்துட்டவன், அதனால எப்படி எப்படிலாம் இருக்கும் தெரியாது. அந்த எல்லா நிலைகளிலேயுமே சர்வாவஸ்த சித்து சேதனம் என்ன, அசித்து அச்சேதனம் என்ன, இந்த ரெண்டுத்துக்கும் வியாபகனா இருக்கான் எம்பெருமான். எல்லாத்தையும் வியாபிச்சு எழுந்துள்ள இருக்கிறான். அதனால சர்வாவஸ்த சிதஜித் வியாபகதையா இருக்கு. அப்படி இருக்கிறதுனால என்ன எடுத்து, இந்த பத்த முக்த நித்திய ஜீவாள் இருக்காளே, இவன் எல்லாரும் அனுஸ்வரூபிகள் தானே. அதனால அனுஸ்வரூபமா போயிட்டதுனால அவளுக்கு இதுவே கிடையாது, வியாபகத்துவம் வரவே வராது. வியாபிச்சு இருக்கிறதுன்றதே வராது அவனுக்கு. ஏன்னா அவன் பூ தேகத்திலேயே வியாபிச்சு இல்லை, தர்மபூத ஞானத்தினாலதான் வியாபிச்சு இருக்கான். நம்ம உடம்பு இருக்கு, நம்ம உடம்புல தர்மபூத ஞானத்தினாலதான் நமக்கு வியாபிச்சு இருக்கிறதுன்றது ஒண்ணு வந்திருக்கு. அதே இதனால கிடையாது, சுரூபத்தினால வியாபகத்தும் கிடையாது நமக்கு. ஏன்னா அவனும் அவன் வந்து ஹதயத்துக்குள்ள உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கான். அதனால இவன் வந்து சர்வ வியாபகனா எம்பெருமான் இருக்கான். அந்தர்வயசு சர்வம் வியாப்பிய நாராயண ஸ்திதா அப்படின்னுட்டு உபநிடதம் சொல்லிட்டு போயிடுச்சு. யாவையும் எவருந்தானாய் புலப்படாம் பிரணந்தக்கும் நம்மாழ்வார் சாதிக்கிற 5-ஆம் பத்துல அந்த யாதுமோர் பற்றிடாதே அப்படின்ற எல்லா இதுலையும் உள்ள கூந்தன் நிக்கிறான். யாவையும் எவையும் தானாம் அவையவை சமயந்தோறும் தோயிலான் புறணிந்துக்கும் புலப்படான் அப்படின்னுட்டு நம்மாழ்வார் சாதிக்கிறான். எல்லா ஆத்மாக்களுக்கும் உள்ள பூந்துன்னு இருக்கான் அவன், எல்லா அச்சேதனங்களையும் உள்ள பூந்துன்னு இருக்கான். ஆனால் அத்தனை உள்ள பூந்துருந்தா கூட அதனுடைய தர்மம் அவனுக்கு ஒட்டவே ஒட்டாதும். சாதிக்க போற இங்கே இதெல்லாம் சாதிக்க போற. அவன் உள்ள உட்கார்ந்துருந்தா கூட அவனுடைய சுபாவமே வேறு, நம்ம சுபாவம் வேறு. அதனால ஒட்டவே ஒட்டாது தோஷங்கள்லாம். நம்முடைய குணமோ தோஷமோ எதுவும் அவனுக்கு வராது. அவருடைய குணதோஷங்களும் நமக்கு வராது. தோஷம் கிடையாது, குணம் வேண்டிதான், அது நமக்கு வராது. ஏன்னா சர்வேஸ்வரன் அப்படிப்பட்டவன் அப்படின்னு சாதிக்க போற. அதனால சர்வ வியாபகனா அவன் இருக்கான். இதை வந்து நம்ம முதலானவர்கள்லாம் உடல் மிக வீரன கரந்தெங்கும் பரந்துளன் அப்படின்னு சாதிச்சார். சரியாத்து பாவத்தை வச்சு அதை விளக்குற தாரகத்தையா, முதல்ல வியாபகத்தையா வியாபகனா ஆயிட்டான். அதுக்கப்புறம் தாரகத்தையா, எம்பெருமான் தாரகன், சர்வ தாரகன், அதான் சர்வ ஆதார பூதன் அப்படின்னு. ஆமா, நாம எல்லாம் தாரியமா ஆயிட்டோம். அவனால தரிக்கப்படுபவர்கள் நாமும், அவனோ நம்மள தரிக்கிறவன். நியந்திருதையா, அவன் நியந்தா, நாம எல்லாரும் நியாமியங்களா இருப்போம். அத மாதிரி சேஷிதையா, அவன் சர்வசேஷி, நாம எல்லாம் சேஷமா இருப்போம். இப்படி இருக்கிறதுனாலே சரீர லட்சணம் சொல்லப்பட்டதாயிருக்கு. சரீர லட்சணம் இதான் வந்து எதேக தாரியம், எதேக நியாமியம், எதேக சேஷம் அப்படிங்கிறார். எம்பெருமானுக்கு எம்பெருமானால் தரிக்கப்படுவதாக, எம்பெருமானால் நியமிக்கப்படுவதாக, எம்பெருமானால எம்பெருமானுக்கு சேஷமாக இருக்கிறதுனால இந்த சேதனாச்சேதனங்கள் அனைத்துமே எம்பெருமானுக்கு சரீரம். நம்ம உடம்புக்கும் அது அன்வயிச்சிரும். என் உடம்பு என்னால தரிக்கப்படுகிறது,
பிரதான பிரதிதந்திர அதிகாரத்துல சுவாமி சாதிக்கிறார். இந்த சுரூபம் இருக்கே, சுரூபத்தினால தரிக்கப்படுகிறது இந்த உடம்புன்றோம். அது எப்ப தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, சுஷுப்தியாதி அவஸ்தைகளிலே கண்டுகொள்வது அப்படின்னு விட்டார். உதாரணம்னா, தூங்கிட்டு இருக்கான், தூங்கிட்டு இருக்கிற சமயத்துல அவன் எழுப்பு ஒருத்தன் உட்காந்து இருக்கான், நல்லா அடிச்சு போட்டாலே தூங்குறான். அந்த சமயத்துல அவனால கண்ணையும் மழிக்க முடியல. அப்ப அவன் என்ன ஆகும், அப்படியே ஆட்டுவா கீழே வந்துருவான். அப்ப அவன் உடம்ப அவனால தரிக்க முடியல பாருங்க. ஏன் அப்படின்னா, சுரூபத்தினால தரிக்கிறதுன்றது அந்த அவனுக்கு ஜாகிரத அவஸ்தை இருக்கணும், முழிச்சுட்டு இருக்கணும் அப்பதான். ஆனால் எம்பெருமான் எப்பொழுதும் தரிச்சுட்டு இருக்கான் நம்மள, அதனால அவனாலேயே தரிக்கப்படுவது, அவனாலேயே நியமிக்கப்படுவது. ஆக அவனால மட்டும்தான் நம்ம நியமிக்க முடியும். நாம வந்து எனக்கு எஜமான ஒருத்தன் சொல்றான், இத்த பண்ண அத்த பண்ணுன்ட்டு, அவன் நினைச்சிட்டு இருக்கான் அவன் தான் என்ன நியமிக்கிறதா, நான் நினைச்சிட்டு இருக்கேன் அவன் தான் என்ன நியமிக்கிறான் அப்படின்னுட்டு, ரெண்டுமே தப்பு. எம்பெருமான் அவனுள்ள போந்துமே என்ன நியமிக்கிறான், நீ ஓனிகளை படை என்று நிலநான்மோனை படைத்தவன் அப்படின்ட்டு நம்மாழ்வார் சாதிக்கிறார். எல்லாமே சதுர்முக பிரம்மா தான் சிருஷ்டிகர்த்தா அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கா, அதுவே தவறு. எம்பெருமான் அவன் சொல்றானா, நீ யோனிகளை படை என்று நீ வந்து சிருஷ்டிச்சிடும், யார இந்த ஜீவாத்மாக்கள் எல்லாம் இந்த லோகத்தில் சிருஷ்டிச்சென்று அப்படின்னுட்டு சதுர்முக பிரம்மாவை எம்பெருமான் வந்து நியமிக்கிறான். அப்படி நிலநான்முகனை படைத்தவன், நான்முகனை அவன் தான் படைக்கிறான். அதனால இங்க வந்து எல்லாம் சர்வேஸ்வரனுடைய நியாமியங்கள் தான். அது மாதிரி சேஷம், சர்வேஸ்வரனுக்கே சேஷமா இருக்கும், வேற யாருக்குமே கிடையாது. பாரத சேஷத்தும் உண்டு, அதுவும் அவனுக்கு சேஷமா இருக்கிறதுனால, பகவத்தாசால நாம் இருக்கிறதுனால சேஷமா இருக்கிறது. ஸ்ரீமதுரே சாட்டில் சுவாமி சாதிக்கிறார், பொதுவா எல்லாமே சேஷம், ஆனால் சேதனமா போயிட்டு இருக்கனால நம்ம தான் தாசான்னு சொல்லிக்கிறோம், அடியன் தாசன் அப்படின்னு சொல்லி. இது வந்து ஒரு முறை என்ன எடுத்து, அடியன் மடத்துல இருந்தேன், இப்ப இருக்கிற ஐசங்கர் இருக்கிற திருநாராயணன் இருக்கிற, அப்போ ஒரு ஸ்திரீ என்ன பண்ணா அடியன் தாசன் அப்படின்னு ஏதோ சொன்னான். எனக்கு சந்தேகம் பட்டு, எப்படி அடியன் அவரை வந்து ஒரு ஸ்திரீக்கு வந்து தாசன் அடியேன்னு சொல்லலாமா, அது வந்து புள்ளிங்கத்துக்கு தானே வரும், அது எப்படி இது சொன்னா அப்படின்னு சந்தேகம் வந்துருச்சு. அப்புறம் ஐஷிங்காத சாட்சியர் கருணாகராஜாரும் அதை கேட்டு சாட்சியம், சுவாமி ஆத்மஸ்வரூபத்துக்கு தான் தாசத்துவம், அடியேன் அப்படிங்கிறதோ தாசன் அப்படின்னு சொல்றதோ ஆத்மஸ்வரூபத்துக்கு தான், ஆத்மஸ்வரூபம் ஆத்ம சப்தம் புள்ளிங்கம், அதனால அடியேன் தாசன் சொன்னா தப்பு கிடையாது, அடியன் தாசின்னு நான் சொல்ல முடியும், அது தப்பு இல்லையா, அதனால அடியன் தாசன் தான் சொல்றோம். அதனால இது சேதனை காந்தம், சேதனத்துல ஒன்றி முடிகிறது தாசத்துவம் அப்படிங்கிறது. சேதத்துவம் பொதுவானது, அச்சேதனங்கள் சேதனங்கள் எல்லாத்துக்கும் சேதத்துவம் உண்டு, ஆனால் தாசத்துவங்கிறது சேதனனுக்கு உண்டிதான், ஆத்மாவுக்கு உண்டிதான், அது ஜீவாத்மாவுக்கு உண்டிதான், ஜீவாத்மாவுக்கு மட்டும், ஜீவாத்மாவுக்கு மட்டும்தான் அது வரும். அதனால இது வந்து எதேக சேஷம் அப்படின்னு லட்சணம் சொல்றாரு, விலட்சணத்துவாதிகரணத்துல நமக்கு திருஷ்டாந்த பாவாசம் சூத்திரம், அந்த சூத்திரத்துக்குள்ளே சாதிக்கிறார் பாஷ்யத்துல, அதனால சரிய லட்சணம். ஆக இப்ப என்ன இருக்கு, நிகழகேய பிரத்தினைக்கத்துவம், கல்யாண குணைக்க தானத்துவம், அணை சர்வாவஸ்திதஜித் வியாபகத்துவம், சர்வ தாரகத்துவம், சர்வ நியந்திரத்துவம், சர்வ சேஷித்துவம், ஆறு திருக்கல்யாண குணங்கள் இங்க சொல்லிட்டே இருக்கு. ஆறு திருக்கல்யாண குணங்கள்னால இந்த பத்தன் முக்தன் நித்தியன் மூணு ஜீவ பேதங்கள் இருக்குது, இவாளை காட்டிடும் விலட்சணமானவன் எம்பெருமா, அத்தியந்த விலட்சணன் அவனுக்கு, எம்பெருமானுக்கு அதீனமாத்தான் எல்லாருக்குமே தவிர்த்து அவன் யாருக்கும் அதீனம் இல்லை. பக்த பராதீனம்லாம் அதெல்லாம் வேற, பக்தியினால் அவன் கட்டுப்படுறான் அவ்வளவுதான், கர்ணன் சிறுத்தாம்பினால் கட்டுன்ன பண்ணிய ஆயன் அப்படின்லாம் சொல்லு. அதெல்லாம் வந்து பக்தியினால
அடங்கி போறான். அதனால இந்த ஆறு திருக்கல்யாண குணங்களை சொல்லி இந்த ஆறு காரணங்கள் நிகழே பிரத்தனேகனாகவும் கல்யாண குணைகதானதாகவும் சர்வாவஸ்தைக்கு வியாபகனாகவும் தாரகனாகவும் நியந்தாவாகவும் சேஷியாகவும் இருக்கிறதுனால இது ஒண்ணு கூட இவனுக்கு வராது. கல்யாணிதானத்தும் நிகழ பிரத்தனைகத்தும் வரலாம், மீதி நாடு வரவே வராது இந்த ஜீவாத்மாக்கு. அதனால அத்தியந்த விலட்சண பரமாத்மா எம்பெருமான் அத்தியந்த விலட்சணனாக இருக்கிறான். இது எங்க இருக்கு, பிரமாணம் இருக்கா அப்படின்னாக்க இருக்குன்னு சாதிக்கிறேன். யதோக்தம் பகவதா, எம்பெருமானே கீதையில வந்து ஆச்சரியமா உபதேசிக்கிறான். துவாபிமௌ புருஷ உள்ளோகே க்ஷரஸ்ச அக்ஷர ஏவச்ச க்ஷர சர்வாணி பூதானி கூடஸ்தோக்ஷர உச்சதே அப்படின்னு சாதிக்கிறார். பதினஞ்சாவது அத்தியாயத்துல இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் சாதிச்சிருக்கேன். ரெண்டு புருஷால் இருக்கா, ரெண்டு புருஷால்ல ஒத்தனுக்கு க்ஷரன்னு பேரு, இன்னொருத்தனுக்கு அக்ஷரன்னு பேரு. க்ஷரன் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, க்ஷரஸ்வரூபாணி பூதானி அப்படின்னு சொல்றார். பூதம்னாக்க வெறும் பஞ்சபூதங்கள் அர்த்தம் இல்லை, இந்த உடம்போட கூடின ஜீவராசிகள், உடம்போட கூடின ஜீவராசிகள் நாம எல்லாரும். இந்த உடம்பு இருக்குதே அதுதான் நம்மள தள்ளி விட்டுடுறது, இந்த உடம்பு தான் நம்மளை தள்ளி விட்டுடுறது. சுகம் துக்கம் இப்படிலாம் நம்ம மாஞ்சி 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 அனுபவிச்சுட்டு இருக்கோம் லோகத்துல. இதுக்கு மூல காரணம் என்ன அப்படின்னாக்க, இந்த உடம்பு இருக்கிறதுனாலதான் அந்த உடம்போட கூடின ஜீவராசிகளுக்கு எல்லாம் க்ஷரங் அப்படின்னு பேரு. அந்த உடம்பு விட்டுட்டு இருக்கான் பாருங்க, அவனுக்கு அக்ஷரன்னு பேரு. இது அழகா பாஷ்யத்துல வியாக்கியானம் பண்றதுக்கு பாஷ்யத்தை. அதனால க்ஷரம்னு ஒத்தன், அக்ஷரம்னு நொத்தன். இதுல க்ஷர சர்வாணி பூதானி, க்ஷரம் அப்படிங்கிற சத்துவத்தினால் சொல்லப்படுறது எது அப்படின்னாக்க, இந்த பிரபஞ்சத்துல பாக்குறமே பிராணிகள் இவன் அத்தனை பேருமே ஜீவராசிகள் அர்த்தம், உடம்போட கூடின ஜீவராசிகள். உடம்போட கூடி இருக்கிறதுனாலதான் நமக்குள்ள போட்டி பொறாமை கோபம் தாபம் சந்தோஷம் எல்லாம் வருது. பஸ்ல போயிட்டே இருக்கும், என் கிருஹிணியோ என் குழந்தைகளோ என் பேரனோ பேத்தியோ என் மடியில படுத்துட்டாலோ என் மேல சாந்துண்டாலோ நானே பத்துக்கோ சாந்துக்கோ அப்படின்னு சொல்லுவேன். அதே வேற எவனா ஒத்தன் என் மேல சாந்து நானாக தள்ளி விட்டுடுவேன். அப்ப நம்ம மனுஷியாடா அவளை பாக்கல, யாரோ அந்நியன், எவ்வளவு மொத்தம் என்னது என்ன காரணம் அப்படின்னு தோன்றது. ஏன் இந்த என்ன வருது அப்படின்னா, இந்த உடம்பை வச்சுன்னா நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அது கர்மாதீனமான உடம்பு, அதனால நமக்கு இந்த மாதிரிலாம் தோணிடுறது. ஆக இந்த உடம்போட சேர்ந்த ஜீவராசி இருக்கானே அவன் வந்து சம்சாரி ஆத்மாவா இருக்கான். சம்சாரி ஆத்மான்னாக்க என்னைக்குமே சுகதுக்கங்கள் அனுபவிச்சுட்டே தான் இருக்கணும். அதனால க்ஷர சர்வாணி பூதானி, ஆக சம்சாரி ஆத்மாவை காட்டிலும் விலட்சணமானவன் எந்தனமா அப்படின்னு தேர்றது. அத மாதிரி அக்ஷரன்னாக்க கூடஸ்தக அக்ஷர உச்சதை, கூடஸ்தன் அப்படின்றதுக்கு சுவாமி தேசிகன் தாத்பரிய சிந்திரிகையில பொதுவா ஆதி புருஷன் அர்த்தம். ஒரு வம்சம் இருக்கு, அந்த வம்சத்துக்கு முதல்ல இருக்கிறவன் கூடஸ்து, நம்ம கூடஸ்தர், நம்ம வம்ச கூடஸ்தர் சொல்ற முடியும், அதுவும் உண்டு. ஆனா இங்க அப்படி இல்லை, கூடஸ்தன்னா முக்தனுக்கு பேர். ஏன் இந்த பேர் அப்படி வந்ததுன்னாக்க, கூட அப்படின்னாக்க இரும்புன்னு அர்த்தம். இரும்பு எப்படி நிலையா இருக்குதோ, இரும்பு வந்து இதுவாகாது தேயாது வேயாது விசாரம் உண்டு, ஆனாலும் லோகத்துல இருக்க மீதி வஸ்துக்களை பார்க்கச்சே இரும்புங்கிறது திருடமா இருக்குது. அந்த மாதிரி இந்த முக்தாத்மா எப்படி இருக்கான்னாக்க நிலையா இருக்கான். அங்க போயிட்டு என்ன போறோம், அவனுக்கு துக்க கந்தமே கிடையாது, லௌகிகமான சுகதுகம் துக்கம் எதுவுமே அவனுக்கு கிடையாது. அவனுக்கு இருக்கிறதெல்லாம் என்னது அப்படின்னாக்கா எம்பெருமானுடைய அனுபவத்தை வண்டிதான். அதனால கூடஸ்தக அக்ஷர உச்சதை,
அப்ப என்ன அர்த்தம்? நேத்து வரையும் தான் சம்சாரியா இருந்தான், இன்னைக்கு முக்தனா மாறிட்டான். அவன் இன்னைக்கு முக்தனா மாறிட்டான் அப்படின்னா, நேத்து வரைந்த சம்சாரி நீ முக்தனா இருக்கான்னாக்கா அவனுக்கு தோஷம் இருந்தது முதல்ல, இப்ப தோஷம் இல்லை. இது அக்ஷரனுடைய சுரூபம், கூடஸ்தன் முக்தனுடைய சுரூபம். அதே க்ஷரசப்தமாச்சியனான இந்த பிராணிகள் இருக்குதே, சரீரத்தோடு கூறின இந்த ஜீவராசிகள், இதெல்லாம் எப்போதும் சுகதுகத்தை அனுபவிச்சுட்டே இருக்கு. அதனுடைய சுகம் கூட துக்கமா போயிடும். இன்னொன்னு, ஒருத்தருடைய சுகம் நமக்கு துக்கமா போகும், இன்னொருத்தருடைய துக்கம் நமக்கு சுகமா வரும். இதுவே லோகத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் அந்த பரமபதத்துக்கு போயிட்டோம்னாக்கா எல்லாருக்குமே ஆனந்தம் தான், எல்லாருடைய ஆனந்தமா நம்ம ஆனந்தமா ஆயிடும். அது என்ன ஆச்சரியமான ஒரு தசை! அந்த தசையை அடையிறதுன்றதே பாக்கியம் இல்லையா? அதனால கூடஸ்தக அக்ஷர உச்சதை. இப்ப என்ன எடுத்து, க்ஷரஹ அக்ஷரஹ, க்ஷரஹ சம்சாரி ஆத்மா, அக்ஷரஹ முக்த ஆத்மா, இவா ரெண்டு பேரை காட்டணும். உத்தம புருஷஸ்து அந்யஹா பரமாத்மேதி உதாசதஹ. உத்தம புருஷன், அந்த உத்தம புருஷன் யாரு அப்படின்னாக்க, வேறு ஒருவன், அவனுக்கு பரமாத்மேனு, அவன் பரமாத்மான்னு அவனுக்கு பேரு. அந்த பரமாத்மா தான் நமக்கு எல்லாம் பரம உபாதையனா இருக்கு. பரமாத்மேக்கு உதாசதஹ யஹ லோகத்ரயம் ஆவிஷ்ய விபர்த்தி அவ்யயஹ ஈஸ்வரஹ. லோகத்ரயம் சேதனம் அச்சேதனங்கள், சேதனங்கள்ல எத்தனை விதமோ அச்சேதனங்கள்ல எத்தனை விதமோ, அது லோக்கியத்தை இது லோகஹான்னு வியாக்கியானம் பண்ற பாஷ்யக்காரர் கீதா பாஷ்யத்துல. பார்க்கப்படுவதால் லோகத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கமே, இது அத்தனையும் எம்பெருமானால் வியாபிக்கப்பட்டிருக்குது. யக லோகத்ரயம் ஆவிஷ்ய, மூணு லோகங்கள் பார்க்கப்படுபவைகள் எல்லாத்தையுமே உள்ள போன்னு இருக்கார் பிரம்மாட். ஆவிஷ்ய விபர்த்தி பறிக்கிற, உள்ள பூந்துன்னு தான் தரிக்கிற. அவன் நினைச்சான்னா அங்கேருந்தே தரிக்கலாமா, அவன் இருந்த இடத்துல இருந்து சங்கல்பம் மாத்திரம் தரிக்க முடியும். அவன் ஏன் உள்ள போகணும் அப்படின்னா, முதல்வது நம்மள அனுகிரகிக்கணுமா, நான் உங்ககிட்டயே வந்துட்டேனே, உன் உடம்புல உன் ஹதயத்துக்குள்ள உனக்குள்ள நான் உட்கார்ந்துட்டு உன்னை அனுகிரகிக்கிறேனே. அதனால அனுகிரகிக்கிறதுக்கோசரம் உள்ள வர. ரெண்டாவது, எம்பெருமானுக்கு ஆசையம் எந்த வஸ்துவா இருந்தாலும் சரி, என் பேரை சொல்லணும், தன் பேரை சொல்லிக்கணுமா, எல்லாம் தன் பேரை சொல்லணும். இமானி பூத அந்தாஹிஸ்ரோ தேவதாக அனேன ஜீவேன ஆத்மனா அனுப்பிரவிஷ்ய நாம ரூபே வியாக்கரவாணி அனுப்பிரவிஷ்யன்னு உள்ள பூந்துண்டு. அங்க சுதப்பிரகாசியாசர் சொல்றேன், வேதார்த்தங்கிற வியாக்கியானத்துல அது மாதிரி இருக்கு. அதே வரதாச்சார சுவாமியோட கலட்சியம் நினைச்சு அவர் சச்சிருக்காரு. அந்த திருவிக்கிரமத்தான் எடுத்த பெருமாள் ஏன் அளந்தேன், மூணு லோகத்தையும் அளந்துட்டேன், மூணு மூணு இப்போ இது கேட்டேன், ரெண்டு ஒரு அடியாறு கீழே ஒரு அடியாறு மேல எல்லாம் அளந்துட்டேன், ஏன் அளந்தேன்னா, சராசரமச்சிக்கிற சரண பங்கஜய நாங்கிதான், எல்லாத்தையும் முதலை போட்டேன் பெருமாள், இது அத்தனையும் எனக்கு சொந்தமானது, எனக்கு சொந்தம் இல்லாததும் எதுவுமே கிடையாது, எல்லாம் என்னுடையது அப்படின்னு பெருமாள் பண்ணிட்டேரும். இது சுவாமி சாதிக்கிற பிரயாசத்தை. அதனால யா லோகத்ரயம் அவிஷ்ய விவர்த்தி அவ்வயா, சம்சாரி ஆத்மாவுக்கு இந்த உடம்பெல்லாம் இது பண்ணிட்டு இருக்கானோ இல்லையோ, அதனாலதான் அவனுக்கு க்ஷரம்னு பேரு. அவன் சுரூபத்துல க்ஷரணம் இல்லை, அழிதல் இல்லை, அவன் வச்சுட்டு இருக்கானே உடம்பு, அந்த உடம்புக்கெல்லாம் க்ஷரண சுபாவம், அழிஞ்சிட்டே இருக்கும், மாறிண்டே இருக்கும், வந்துட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும். அதனால அவன் க்ஷரம்னு அவன் சொன்னான். அதனால இவனா அவ்வியன், இவனுக்கு அது கிடையவே கிடையாது. அவனுடைய திருமேனியும் சரி அப்ராகிருதமானது, அப்ராகிருதமான திருமேனி. அந்த திருமேனி அவன் இஷ்டப்பட்டா வரும், இஷ்டப்படாட்டா போகும். அப்ப அழிஞ்சு போயிடுமான்னா, அதுக்கு சுவாமி தேசிகன் தத்துவத்திரையினாரியாக பாதிக்கிறார். நித்தியங்கள் நித்தியேச்சா சித்தங்களாயும் அனித்தியங்கள் அனித்தியேச்சா உற்பத்தங்களாயும் இருக்கை அப்படின்னு சாதிக்கிறார்.
நித்தியமான வஸ்துக்கள்லாம் இருக்கு நித்திய விபூதியில, அதெல்லாம் இவைகள்லாம் நித்தியமாக இருக்க கடவுள்னு ஒரு நித்திய இச்சா இருக்கான் எம்பெருமானுக்கு, ஒரு சங்கல்பம். அந்த சங்கல்பத்தினால அவைகள்லாம் அங்க அப்படியே எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்கு. இப்ப நம்ம ஜீவாத்மா நித்தியமாக இருக்க கடவுள்னு சங்கல்பிச்சுட்டான் பெருமான், அதனாலதான் நம்ம எல்லாரும் இருப்பாங்க நிறையா நித்தியமா இருக்கும். அதே அச்சேதன வஸ்துக்கள்லாம் அனித்தியங்களா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டான். அந்த லோகத்துல போனாக்கா உத்தியானவனங்கள் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, எவ்வளவோ இருக்கு. அவைகள்லாம் அனித்தியச்சா உற்பத்தங்களாயும் இருக்கு. இவைகள்லாம் அனித்தியமா இருக்கட்டும், கொஞ்ச நாள் ஆசைப்படுறேன், கொஞ்ச நாள் இருக்குது, கொஞ்ச நாள் வேணும்னா இது நமக்கே அது உண்டு. அபாவாதிகணத்துல பார்த்திருக்கோம், எனக்கு வந்து உடம்பு எப்பொழுதும் இருக்கணும்னு இருக்கும், எனக்கு உடம்பு வேண்டாம் அப்படின்னு சொன்னா அந்த உடம்பு போயிடும். முத்த திசையில முத்த திசையில அதெல்லாம் உண்டுன்னு ஏற்கனவே பார்த்திருக்கோம். அதனால அவன் அவ்வியன், அவனுக்கு அந்த மாதிரி அழிவுன்றதே கிடையாது, எதுலயும் அழிவு இல்லை அவன் அவ்வியன். அது மட்டுமா, ஈஸ்வரன் அவன், ஈஸ்வரன் எல்லாரையும் ஈஸ்வரன் பண்றான், பிரவர்த்திக்க வைக்கிறான், இத பண்ண இத பண்ணாத அப்படின்னு பண்றான் அவன். அதனால யஸ்மா அக்ஷரமதி ஹிதோஹம் அக்ஷர அபிச்சோத்தமஹ, எந்த காரணத்தினால கர்ம பந்தம் நமக்கு எல்லாம், அதனால நம்ம எல்லாம் இந்த உடம்ப வச்சுன்னு அல்லாடின்னு இருக்கோம். ஆனால் எம்பெருமானுக்கு அது இல்லை, அதனால க்ஷரம் அதீதக, இந்த சம்சாரி ஆத்மாவை காட்டிலும் வேறுபட்டு விலட்சணமா அப்படியே சோபிக்கிறான் அவன். அது மட்டுமா, அக்ஷராதிபிச்ச உத்தமஹா, அக்ஷரம் முக்தாத்மா, முக்தாத்மாவை காட்டிலும் வேறுபட்டவனா எடுத்துருக்கான். ஏன்னா அவன் இப்பதான் நான் முக்தன் ஆயிருக்கான் அவன், அதனால அவனை காட்டிலும் வேறுபட்டவன் இவன். அது உத்தமமா இருக்கிறதுனாலதான் அது அஸ்மி லோகே வே வேதே பிரதித புருஷோத்தமஹா. அதனாலதான் பெருமாளுக்கு வேதத்திலையும் லோகம், லோகம்னாக்க வேதத்தை பார்த்து வந்தது ஸ்மிருதி, அந்த ஸ்மிருதிக்கு வந்து லோகம்னு பேர். ஸ்மிருதியிலையும் வேதத்திலையும் என்ன புருஷோத்தமன் சொல்றது, பிரதித புருஷோத்தமாக ரொம்ப பிரசித்தமா ஆயிட்டேன் நானு, எனக்கு புருஷோத்தமன் எனக்கு பேர் வந்துடுச்சு. ஏன்னா நான் வந்து அத்தனை உள்ள போந்துட்டு இருக்கேன், எல்லாத்தையும் யாபிச்சிருக்கேன், ஆனா அவைகளை காட்டு நான் விலட்சணமா இருக்கேன். அப்படி விலட்சணமா இருக்கிறதுனால எனக்கு புருஷோத்தமன்னுட்டு எனக்கு பேர் வந்துருச்சு. பெருமான் சாதிக்கிறாரு. அதனால இந்த மாதிரி அச்சேதனங்களோ அச்சேதனத்தோட சேர்ந்த சேதனமோ, அது மாதிரி முக்தன் என்ன, இந்த மூணுத்திலையும் உள்ள பூந்துட்டு இருக்கான், ஈஸ்வரனா இருக்கான் அந்த மூணுத்துக்கும், அச்சேதனம் அச்சேதனத்தோட சேர்ந்த ஜீவன், அதுக்கப்புறம் அது இல்லாத முக்தாத்தம், இதுதான் லோகத்ரயம்ன்றது, அதுல உள்ள பூந்துட்டு இருக்கான் அப்படின்னுட்டு பாஷ்யக்காரர் சொல்ற இதா பாஷ்யத்துல. அது மட்டும் இல்லாம லோகே அப்படின்றதுனால ஸ்மிருதி, ஸ்மிருதி சொல்றது, ஏன்னா வேதார்த்த வேதார்த்தத்தை அது பாக்குறதோ இல்லையோ, ஏன்னா ஸ்மிருதி கர்த்தாக்கள் எல்லாம் என்ன பண்றதையும் அவன் சொல்ல சொல்லியிருக்கான், வேதத்தை சாட்சாத்கரிக்கிறாவா, நம்மளால வேதத்தை சாட்சாத்கரிக்கல, காதால கேட்கணும் அவ்வளவுதான் சொல்றோம். ஆனா அவன் வேதத்தை நேரம் பார்த்துட்டு அதுல நமக்கு எது எது தேவையோ அது அத்தனையும் சங்கிரகிச்சு கொடுத்திருக்கா பரமகிருபையோட. அந்த மாதிரி ஸ்மிருதிகள்ல நான் சொல்லப்பட்டிருக்கேன். அது கூட காரணம் என்ன, இதுவரையும் சொன்னேன் பாருங்கோ, நிகழ பிரத்தனைகத்துவம் கல்யாணிகதானத்துவம் அது மாதிரி சர்வ வியாபகத்துவம் தாரகத்துவம் நியந்திரத்துவம் சேஷித்துவம் இதெல்லாம் இவைகள்னால இந்த ஹேதுக்கள்னால இங்க வந்து ஸ்மிருதி சொல்றப்ப ஸ்மிருதியிலையும் சரி வேதத்திலையும் வேதம் சொல்றது பாருங்க, ஜோதிர்வதம்பத்யஸ்வேன ரூபேன வனஸ்பத்யதே ச உத்தம புருஷ அப்படின்னு அங்க வாக்கியம் சொல்றது. ஸ்மிருதியிலையும் புருஷோத்தமஸ்ய அம்சாவதாரம் புருஷோத்தமஸ்ய ஹியநாதி மத்தியாந்தமஜஸ்ய விஷ்ணோ அப்படின்னு இருக்குது விஷ்ணு புராணத்துல. புருஷோத்தமஸ்ய அப்படின்னு அங்க வாக்கியமே இருக்கு பதம், எம்பெருமான புருஷோத்தமனா விஷ்ணு புராணத்துல சொல்றது. அதுவும் பராசரன் பராவர தத்துவங்களை வசிஷ்டர் புலஸ்தியர் இவருடைய அனுகிரகத்தினால தெரிஞ்சின்றவர், அவர் அப்படிப்பட்டவர், அவர்
அதனால முக்தாத்மாக்கள் என்ன, சம்சாரி ஆத்மா என்ன, இவ வாழ காற்றலும் விலட்சணமானவன். அப்படி விலட்சணமா இருக்கிறதுனாலதான் இவனுக்கு ஸ்மிருதிகள்லயும் வேதத்திலையும் புருஷோத்தமன் திருநாமம் வந்துருக்குது. புருஷன்னாலே விஷ்ணுதான். புருஷோத்தமன் சொன்னா கேட்கவே வேண்டாம். புரி ஜெகநாதருக்கு புருஷோத்தமன்னே பேர். ஏன்னா பிரமாள். அதனால அதோஸ்மி லோகே வேதேச புருஷோத்தம. அதனால ஸ்மிருதிகள்லயும் வேதத்திலையும் எனக்கு புருஷோத்தமன்னு பிரசித்தி வந்துருக்கு அப்படின்னுட்டு பொதுவா சாதிச்சுட்டார். இப்ப ஸ்ருதி பிரமாணத்தை காமிக்கிறார். ஸ்ருதியானது என்ன சொல்றது? இந்த அசேதனத்தை காட்டிலும் சேதனத்தை காட்டிலும் விலட்சணமானவன் எம்பெருமான் அப்படின்றது எங்க இருக்கு அப்படின்னா அதுவும் சாதிக்கிறார். பிரதான க்ஷேத்ரஜ்ஞ பதிர் குணேசஹ. பிரதான பிரதானம்னாக்க சேதனன் அச்சேதனம்னு அர்த்தம். பிரகிருதி எல்லா பிரகிருதிக்கும் மூலமா இருக்கக்கூடியது, எல்லா அச்சேதனங்களுக்கும் மூலமா இருக்கக்கூடியது பிரதானம் சொல்லக்கூடிய பிரகிருதி. அந்த பிரகிருதி இருக்குதே அதுக்கும் க்ஷேத்ரஜன் ஜீவன் இவா ரெண்டு பேருக்குமே பதி. இவனே எம்பெருமானே பர்த்தா பதியா இருக்கான். அவனே தலைவன், அவனே சரீரின்னு அர்த்தம் ஈஸ்வரன்ட்டு. அது மட்டும் இல்ல, குணேசா குணங்களுக்கெல்லாம் ஈஸ்வரன் அவன். அகமஸ்மி அபராத சக்கரவர்த்தி கருணேத்வஞ்ச குணேஷு சார்வபௌமி அப்படிங்கிறார் சுவாமி. அதனால அவனுக்கு அப்படிப்பட்ட கல்யாண குணங்கள் அவனுக்கு, அந்த குணங்களுக்கெல்லாம் ஈஸ்வரனா இருக்கான். சமஸ்த கல்யாண குணாத்மகோசவு அப்படிங்கிறது புராணம். அதனால குணேசனாக இருக்கான். பிரதான பிரதானம் என்ன, க்ஷேத்ரஜன் என்ன, இவாளுகள்லாம் பதி. இங்கெல்லாம் ஏகவச்சனம் தான் வரும். ஏகவச்சனம்னா சமுதாய ஏகவச்சனம். சம்ஸ்கிருதம் உபாசகனானவன் உபாசிக்கிறவன் அப்படின்னு சொன்னாக்க உபாசகால் பகுவச்சனம் வச்சுக்கணும். அதனால சாஸ்திரங்கள்லாம் இப்படி ஏகவச்சனம் சொல்லிட்டு போயிடும். அதுக்கு நாம இப்படி அர்த்தம் பண்ணிக்கணும், பகுவச்சனத்தை கொண்டு வரணும். அதனால இதெல்லாம் வந்து அந்த ஏகவச்சனம் கூட சரி, அந்த அந்த ஜாத்திய ஜாத்திய ஏகவச்சனம் சொல்லுவார். அதனால பெருமாள் வந்து பிரதானம் என்ன, பிரகிருதி அந்த பிரகிருதியினுடைய விகாரங்கள் என்ன, அப்புறம் க்ஷேத்ரஜன் ஜீவாத்மா எத்தனை ஜீவாத்மா லோகத்துல இருக்காளோ அத்தனை ஜீவாத்மாக்கள் என்ன, அவாளுகள்லாம் அவாளுக்கு பதியா இருக்கான், குணேசனா இருக்கான். அது மட்டுமா பதிம் விஸ்வசிய ஆத்மேஸ்வரம் அப்படின்றது. விஸ்வசிய பதிம், விஸ்வசிய ஆத்மா, விஸ்வசிய ஈஸ்வரம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இந்த பிரபஞ்சத்துக்கு பதி சரீரி அல்லது பதி நேர்த்தா, விஸ்வசிய ஆத்மா அப்படின்றதுனால ஆத்மசப்த வாக்கியமான சரீராத்மா வந்துருத்து. ஈஸ்வரன்றதுனால நியந்தான் ஒருத்தம் நியமிக்கிறவன் அர்த்தம். பதி தாரகன் அப்படி வச்சுக்கணும். பதி தாரகன் ஆத்மா அல்லது நியந்தா ஈஸ்வரன். இந்த பிரபஞ்சத்துக்கெல்லாம் ஆத்மாவாகவும் அதனாலேயே பதியாகவும் அதனாலேயே ஈஸ்வரனாகவும் எழுந்துள்ள இருக்கிறவன், நியந்தாவாகவும் எழுந்துள்ள இருக்கிறவன் எம்பெருமான். அப்போ இந்த விஸ்வசியன் சொன்னதுனால பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சேதனங்கள் அச்சேதனங்கள் எல்லாமே அடைஞ்சு விடுறது, எல்லாமே அடைஞ்சு விடுறது. இவர்கள் அனைத்துக்கும் அவனே ஈஸ்வரன், அவனே பதி, அவனே ஆத்மா. அதனால ரெண்டுத்துக்கும் வேலட்சணம் தெரியறது, வேறுபாடு. பரமாத்ம தத்துவத்துக்கும் இந்த பிரபஞ்ச தத்துவத்துக்கும் வேறுபாடு தெரியறதே. அப்படி தெரியறதுனால இதுதான் முக்கியம், பதிம் விஸ்வசிய ஆத்மேஸ்வரம் என்று. சர்வ வியாபகத்துவம் எங்க இருக்கு? இதை வந்து தாரகத்துவம் நியந்திரத்துவம்னா சொன்னாரே, அது முடிஞ்சு போயிடுச்சு. அப்புறம் அந்த பகிர்ஸ்த சர்வம் வியாபிய நாராயணஸ்திதா இத்தியாதிகா ஸ்ருதி. இது சர்வ வியாபகத்துவம் சொல்றது. அந்த பகிர்ஸ்த சர்வம் வியாபிய நாராயணா ஸ்திதா, சர்வேஸ்வரனான நாராயணன் அந்த அந்த வியாப்தி பகிர்வியாப்திங்கிறார். உபனிடம் சொல்றது, யதா சைந்தவகணா அனந்தரோ அபாக்கிய கிருஷ்ண ரசகணையேவே
இந்த உப்பு கண்டனுக்கு உப்பு கட்டி, இந்த உப்பு கட்டி உள்ளயோ வெளியிலயோ எப்பொழுதும் அந்த கரிப்புன்ற குணத்தோட தான் இருக்கும். அது இல்லாம பார்க்கவே முடியாது உப்பு கட்டியில. எம்பெருமானார் இந்த விஷயத்தை சாதிக்கிற 4வது அத்தியாயத்துல அங்க ஒரு விஷயத்தை சாதிக்கிறார். மாம்பழம் எடுத்துக்கிறோம், தோல்ல ஒரு ருச்சி தெரியுது. மாம்பழ தோலை துப்பிட்டு அந்த மாம்பழத்தை சாப்பிடுற சமயத்துல அதுல ஒரு மாதுரியம் இருக்கு, தோல்லையோ கசப்பு இருக்குது, இதுல திதிப்பு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த கொட்டை கட்டினா இது பண்ணணும் கொஞ்சம் பிடிக்கும் வந்துடும். எப்படி பிரதேச பேதத்தினால அதுல வந்து வேறுபாடுகள் தெரியும், ருச்சி பேதங்கள் தெரியும். ஆனால் உப்புல அது மாதிரி கிடையாது. உள்ளுக்குள்ள வெளியில எல்லாத்திலையுமே உப்பு கட்டிதான். அந்த மாதிரிதான் இந்த ஆத்மாவானவன், அதுக்குதான் வந்தது உதாரணம். ஆத்மாவானவன் பிரஜான கண விஜயான கணையேவ பிரஜான கணையேவ, உள்ள வெளியில எல்லா இடத்துலயும் ஞான கணமாவே இருக்கான், ஞான சுரூபியா இருக்கான்னு சொல்லிருக்கு. அத மாதிரி அங்க வாக்கியம் இருக்கு. இப்போ இதே இதே இடத்துல இதையும் கொண்டு வாங்கோ. நாராயணன் இருக்கானே உள்ளுக்குள்ள வெளியில எல்லாத்திலையுமே வியாபிச்சிருக்கான். ஒரு இடத்துல வியாபிக்கலாம், ஒரு இடத்துல வியாபிச்சில்லைன்னு சொல்லவே முடியாது. எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்கான் அவன். இதுதான் உடல்நலில் உடன் அவன் உருவமிய உருவுகள், உடல்நலன்களில் அவன் அருவமிய வருவுகள் அப்படிங்கிறார் நம்மாழ்வார். எம்பெருமான் இருக்கான்னு சொன்னியானாக்கா அவன் இருக்கிறது தான் நம்ம பார்க்கிற வஸ்துக்கள் தான். உடல்நலன்களில் எம்பெருமான் இல்லைன்னு சொல்றியா, நம்ம எதை எதை பார்க்கலையோ அதெல்லாம் அவனுடைய ரூபமா இருக்கு, அரூபமா இருக்கு. அதனால உடனே இல்லைன இவை குணமுடமையில் உடனே நீ இருக்கான் இல்லைன்னு சொன்னாலும் ஏதாவது ஒரு விதத்துல இருக்கான்னு விழிஞ்சுடுறது. அதனால உடனே இளநனை இவை குணமுடமையில் உடனடிக்கமையோடு ஒழுவிடன் பறந்தே பறந்தே என்னைக்கு அழிவற்றவனாக எல்லா இடத்தையும் வியாபிச்சிருக்கான் எம்பெருமான். ஒரு விஷயம் என்ன சார் சாச்சது, ஆழ்வார் சீர்தொகுதிகள் இல்லாத விஷயம் எதுவும் கிடையாது. அங்க சாதிச்ச விஷயத்தை தான் எம்பெருமானார் எல்லாருமே சாதிக்கிறார். சுவாமி தேசிகனும் அதுதான் சாதித்த. ஏன்னா இது போராண் வழிவந்த சம்பிரதாயம். ஆழ்வார் சீர்தொகுதிகள் அவ்வளவு விசதமா நம்ம சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கு. தமிழ்னுட்டு சுலபம் நினைச்சுன்றாதீங்கோ, அவ்வளவு அபூர்வ விஷயங்கள் இதுல. அதனால ஆழ்வார்கள் தான் சாதிச்சிருக்கார் நம்ம ஆழ்வார், மீதி ஆழ்வார்கள்லாம் அந்த விஷயங்கள்லாம் தான் இங்க எம்பெருமானார் சாதிக்கிறதோ தேசிகன் சாதிக்கிறதோ என்ன இருக்கு. அதனால அது தெரிஞ்சுக்கிறதுக்கு இதெல்லாம் அடியன் விஞ்ஞாபிக்கிறேன் அவ்வளவுதான். ஓ அடியனுடைய ஞானத்தை காமிக்கிறதுக்கெல்லாம் இல்லை, ஆடம்பரமும் இல்லை, இது விளம்பரமும் இல்லை. அதனால அந்தர்பயசுரஸ்வரம் யாப்பிய நாராயணஸ்தா இத்தியாத்தியா. அதுக்கப்புறம் கூடஸ்தா அப்படின்னு கூடஸ்தோக்ஷர வச்சதே இருக்குது. கூடஸ்தன்னா என்ன அர்த்தம்னா முக்தஸ்வரூபம், முக்தஸ்வரூபம். கூடஸ்தன்னா முக்தன் அர்த்தம், முக்தஸ்வரூபத்துலதான் கூடஸ்தன்னு பேரு. ஏன்னா இரும்பு மாதிரி அவன் ஒரே மாதிரி ஆயிடுவான் அங்க போயிட்டான்னாக்கா, முக்தி தசையில போயிட்டான்னாக்கா அவனுக்கு எப்பொழுதுமே இந்த இதுதான் அவனுக்கு இருக்கும், ஆனந்தம் ஆனந்தம். அப்படியே மகதானந்தம், சாமான்யமான ஆனந்தம் இல்லை, அந்த ஆனந்தத்தை அனுபவிக்கிறவனா தான் இருப்பானவன். அதுதான் முக்தஸ்வரூபம். அதனாலதான் ஏத்வக்ஷரமணி தேசியம் அவ்வக்தம் பரியுபாசதே சர்வத்ரகம் அச்சிந்தியம் சே கூடஸ்தமஜலம் துருவம் அப்படின்னு அங்க சாதிக்கிறார். ஏது எவர்களோவனில் அக்ஷரம், அக்ஷர சுத்த வாச்சினான ஜீவாத்மா அனிர்தேசியம், அவனை யாரால வந்து சொல்ல முடியும் இது ஆத்மா எப்படி இருக்குன்னு யாராவது சொல்லுங்க. ஏன் நான் எப்படி இருக்கேன் என்னால சொல்ல முடியாது. என் ஆத்மஸ்வரூபம், என் சுரூபத்தை, என் சுரூபம் என்னன்னு யாருக்கும் தெரியாது, என்னாலே தெரிய முடியாது, தெரிஞ்சுக்க முடியாது, வேற யாராலும் எப்படி தெரிஞ்சுக்க முடியும். அனிர்தேஷ்யம், அதனாலேயே அவ்வக்தமா இருக்கு, ஸ்பஷ்டமா தெரியலையே. அப்படிப்பட்ட அந்த ஆத்மஸ்வரூபத்தை சர்வத்ரகம் லோகத்துல எல்லா எத்தனையோ நம்ம தெளிவு எடுக்கிறோம், எத்தனையோ உடம்பு எடுத்துக்கிறோம், அதெல்லாம் வியாபிச்சிருக்கான் அந்த உடம்புலாம் சர்வத்திரகம். அசித்திய அசிந்தியம் சிந்திக்கவே முடியாதவன் இவன் இப்படி இருப்பான். கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாதான் தெரியறது.
நம்ம தனியா பர்சன்ட் இருக்குச்சு அப்படின்னு நினைச்சு பாக்குறதுண்டு 4 வருஷம் முன்னாடி, இப்ப அதுவும் போயிடுச்சு. அதாவது என்னன்னா நாம யாரு, நாம யாருன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். எல்லாரும் திரும்ப திரும்ப நான் நாராயணன், அவன் அவன் பேரு இவன் பேரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கும். உண்மையிலேயே நான் யாரு அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னாக்கா அதுக்கு விடை கிடைக்கிறது ரொம்ப 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 கடினமா இருக்கு. எல்லாருக்கும் இந்த அத்தியாசத்தினாலதான் அது தெரிஞ்சுக்க முடியும். எவ்வளவோ யோசிச்சு பார்த்திருக்கேன், திரும்ப திரும்ப இந்த சம்சாரத்திலேயே ஓடணும் இருக்கும். அடுத்த வேலை சாப்பிட்றோமா, சுகர் டவுன் ஆகுறதா, சுகர் ஏறிடுறதா, நடக்க முடியறதா, உடம்பு வலிக்கிறதா, இப்படிதான் நமக்கு என்ன போறது, இதுவே ஜீவனம் நினைச்சுட்டு இருக்கோம். ஆனால் இதெல்லாம் காட்டிடும் நீரின ஒரு சுரூபம் இருக்கு நமக்கு. அந்த சுரூபத்தை யாருமே நினைச்சு பார்க்கறது இல்லை, அதை பார்க்க வேண்டாமா? அதனால அது அசிமுக்கியம். அது யாராலையும் சிந்தனையே பண்ணி பார்க்க முடியாது, யோகிகளாலேயே முடியலையா? அவ்வளவு தூரம் போயிட்டு அவ திரும்பி வரா, ரொம்ப கஷ்டப்பட்டுதான் அந்த ஆத்மஸ்வரூபத்தை காண முடியும். அதுக்கு வேண்டியது எப்படிப்பட்டது அப்படின்னாக்க அபியாசம் பண்ணணும். அந்த அபியாசம் பண்ணாதான் வரும். அதனால சாமானிய ஜனங்களால இருந்து கொள்ள முடியாது. அச்சிந்தியம் அந்த அது எதுன்னு கூடஸ்தம், கூடஸ்தன்றதுனாலதான் அச்சலம், துருவம், அச்சலம், அசக்க முடியாது, துருவம் நிலையா எல்லாம் ஏது கூடஸ்தம் இரும்பு மாதிரி இருக்குது, அதனால அச்சலம், அதனால துருவம், அசைக்க முடியாம நிறையா இருக்கிறது. அப்படிப்பட்ட ஆத்மஸ்வரூபம் தான் கூடஸ்தத்தினால சொல்லப்படுறது, அதுதான் முக்தஸ்வரூபம். அந்த முக்தஸ்வரூபம் தான் இங்க சொன்ன கூடஸ்தா அக்ஷர உச்சதே அப்படின்னு சாதிச்சார் இத்தியாதி உபதேசா. இந்த மாதிரி எத்தனையோ இடத்துல, அதாவது நம்ம ஸ்மிருதிகள்ல ஸ்ருதிகள்ல நிறைய இடத்துல இத மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இத அத்தனையும் நாம தெரிஞ்சுண்டு நாம உள்ள பிரவர்த்திச்சுட்டாதான் நமக்கு எதுனா கொஞ்சம் கொஞ்சம் அறிய முடியும், கொஞ்சம் கொஞ்சம் தான். ஏன்னா நம்மளுடைய பிரவர்த்தி இதிலேயே இல்லையோ இல்லையோ, எங்கெங்கயோ தான் நம்ம சுத்திட்டு இருக்கோம். நம்ம மனசாகட்டும், நம்ம புத்தி ஆகட்டும், எல்லாத்திலையும் பிரவர்த்திக்கிறது. ஏன்னா இந்த லோகத்தையும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அதனால உள்ள இறங்கினோம்னாக்க அதை தெரிஞ்சுக்கிறதுன்றது சாமான்யம் இல்லை. அதனால இப்ப இன்னைக்கு சேவிச்சது என்னது அப்படின்னாக்கா ஜீவாத்மா. அந்த ஜீவாத்மா மூணு விதம். அந்த மூணு விதமான ஜீவனை காட்டிலும் எம்பெருமான் விலட்சணமானது. அதுக்கு காரணம் நிகிரகேய பிரத்தனைகனா இருக்கான், கல்யாணிகாரனாக இருக்கிறானவன், அனைத்து நிலைகள்லையும் சேதனம் அச்சேதனம் இவர்களை வியாபிச்சு இருக்கானவன், அனைத்துக்கும் தாரகனாக இருக்கிறான், அனைத்துக்கும் நியந்தாவாக இருக்கிறான், அனைத்துக்கும் சேஷியா இருக்கான். அதனால அவன் சர்வ விலட்சணம். இதுக்கு பிரமாணம் பகவானே சொல்லிட்டு போயிட்டான். க்ஷரன் ஒரு புருஷன், அக்ஷரன் ஒரு புருஷன். க்ஷர புருஷன்றவன் சம்சாரி ஆத்மா, அக்ஷர புருஷன் முக்த ஆத்மா. இந்த ரெண்டு பேரை காற்றிலும் இவன் விலட்சணமா இருக்கிறதுனால இவனுக்கு உத்தம புருஷன்னு பேரு. அதனாலதான் ஸ்ருதிகள்லையும் ஸ்மிருதிகள்லையும் புருஷோத்தமன் இவனுக்கு திருநாமம். இத ஸ்ருதியும் காமிச்சு கொடுக்கறது. பிரகிருதி அச்சேதனம் அந்த மாதிரி க்ஷேத்திரஜனான ஜீவன் இவாளுகள்லாம் பதியா இருக்கான் எம்பெருமான். சர்வ குணங்களுக்கும் ஈஸ்வரனா இருக்கான். அது மாதிரி இந்த பிரபஞ்சத்துக்கு பதி, பிரபஞ்சத்துக்கு ஆத்மா, பிரபஞ்சத்துக்கு ஈஸ்வரன், அனைத்திலையும் உள்ளேயும் வெளியிலையும் வியாபிச்சிருக்கிறவன் இந்த பரமாத்மா. அப்படின்லாம் சொன்னதுனால இந்த இடத்துல பரமாத்மான்றவன் அச்சேதனத்தை காட்டிலும் விலட்சணமான, பத்தமுக்த நித்திய ஜீவாளை காட்டிலும் பரம விலட்சணமானவன் எம்பெருமான் அப்படின்னு இங்க சித்திக்கிறது. அஸ்தம் குரு பரம்பராயி நமகம். இன்னைக்கு இது போரடிய, நாளைக்கு சேர்த்தான்.